உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன என்ன, அதற்கான தீர்வு முறைகள் எந்த அளவுக்கு எளிய முறையிலே நம்மளால் அதை சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன என்ன, இயற்கையான காரணங்கள், பெண்களை சுற்றி இயற்கையாகவே உபசிட்டிக்க வர்றதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது, அதிலிருந்து எப்படி அந்த வெளியே வருவதற்கான அந்த அடிப்படை புரிதல் என்னென்னு தெரிந்து கொண்டாலே போதும், மிக எளிதாக உடல் பருமன்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் அந்த உடல் பருமனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன என்ன, எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸும் அந்த ஒபிசிட்டி தான் அதற்கு ஒரு ரெட் கார்பெட் போல், ஒரு அதாவது எல்லா நோய்களுக்கும் அந்த வரவேற்பு மாதிரி அந்த ஒபிசிட்டி தான் முக்கியமான காரணமாக அமையும். ஸோ உடல் பருமனே இல்லாமல் உயரத்திற்கேற்ற அந்த உடல் பருமன் இருந்ததானால் நம்ம எந்த நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் இந்த காலங்களில் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களை சுரித்து தங்களுடைய வேலைகளை குறைத்து கொண்டார்கள், எந்த அளவுக்கு தூரத்தை நம்ம குறைத்து கொண்டோம், அது உடல் பருமனுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே போல் அதனுடைய தீர்வு முறைகளில் அதனுடைய ட்ரீட்மெண்ட்டு வகையாக பார்க்கும்போது, உணவு முறைன்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காரணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது பரம்பரையாகவே வரக்கூடிய உடல் பருமனுக்கான காரணம், பரம்பரையாக வரக்கூடிய உடல் பருமனுக்கான தீர்வு முறை என்னென்னு பார்த்தோம். அதே போல் ட்ரக் இன்டியூஸ்ட் ஒபிசிட்டி, சில மருந்துகள் சாப்பிடுவதனால வரக்கூடிய உடல் பருமன், அது காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிக்கான சில மருந்துகளை சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய உடல் பருமனுக்கு தீர்வு முறைகள் என்னென்னு பார்த்தோம். அதே போல் உடல் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய உடல் பருமனுக்கு தீர்வு முறைகள் என்னென்னு பார்த்தோம். முக்கியமாக இந்த வார நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து உடலில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பு அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய உடல் பருமன் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பெண்களிடத்திலும் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்டே சாப்பிடாதீங்க, கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்டை குறைச்சிக்கோங்க, என்ன ஆயில் உபயோகப்படுத்துறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் விளம்பரத்தில் வரக்கூடிய இந்த ஆயிலை வாங்கிட்டுருக்கோம், இந்த ஆயிலை வாங்கிட்டுருக்கோம், இந்த ஆயில் சாப்பிட்டா அதில் வந்து கொழுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் வாங்கிட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், முக்கியமாக நம்முடைய பாரம்பரியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாரம்பரியமான எண்ணெய் என்ன நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ திரும்ப நான் அதை தான் நான் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துகிறேன், எண்ணெய் என்றாலே நம்ம வீடுகளில் தமிழ்நாட்டில் முக்கியமாக அது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வர்றது சாலை சிறந்தது. அதே போல் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் பேக்கடு ஃபுட்டு, செயற்கை பானங்கள் இதெல்லாம் குறைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இது எல்லாமே வந்து சாப்பிடும்போது சுவையாக, சாப்பிடும்போது அது இனிப்பு சுவையாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி மாற்றத்தில் எந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பாக தான் அமையும். அதே போல் ரைஸு அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள், அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வருது இல்லையா, மாவுச்சத்து உள்ள உணவு சாப்பிடும்போது அது கொழுப்பாக தெரியாது, ஆனால் அது வந்து கொழுப்பாக தான் மாறும், ஃபேட் ஆசிட்டாக தான் மாறி உடம்பில் அங்கங்கே டெபாசிட் ஆகும். ஸோ இந்த உடல் கெட்ட கொழுப்புனாலையும் கொழுப்பு சத்து அதிகமான உணவில் சாப்பிட்றதுனாலையும் வரக்கூடிய இந்த உடல் பருமனுக்கு என்ன வகையான உணவு முறை நம்ம வீடுகளிலேயே மிக எளிதான எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த காலங்கள் வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாயிட்டு இல்லைனா அங்கே கொழுப்பு அதிகமாகும் போது மசில்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த கழுத்துக்கிட்ட அதிகமான ஒரு மசில்ஸ் காணப்படும். அதே போல் வயிறில் அதிகமாக இந்த பெக்டோரிஸ் மசில்ஸ் இங்கே அதிகமாக அடிவேரில் அதிகமாக காணப்படும். இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் கையில் அதிகப்படியான ஒரு மசில்ஸு, அதே போல் தை மசில்ஸ்லேயே காலில் இவங்க நடக்கக்கூட முடியாது, நடந்தாலே உங்களுக்கு வந்து அந்த வலி வந்துடும். ஸோ நிறைய பெண்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, இவங்களுக்கு மிக எளிதான வீடிலேயே நீங்கள் வந்து மிக எளிதான ஒரு உணவு முறையை நீங்கள் தயாரித்து சாப்பிடலாம். என்ன உணவு அது என்ன விதைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கொள்ளு, ஹாஃப் கிராம் இல்லையா. இந்த கொள்ளு வந்து எந்த அளவுக்கு கெட்ட கொழுப்பை நமக்கு குறைத்து ஒரு அழகான ஒரு உடல் அமைப்பையும் கொடுக்கும், அதே போல் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ஃப்ரெண்ட்லி ஒரு உணவு மாதிரி, இது எந்த அளவுக்கு நமக்கு உடல் பருமனுக்கு ஏற்ற உணவாக அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்களுக்கான உடல் பருமனுக்கான காரணங்களும் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு வகையான உணவு முறையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அப்படி தானே. ஸோ முக்கியமாக இந்த வார நிகழ்ச்சியில் கொழுப்புனால் வரக்கூடிய உடல் பருமனுக்கு என்ன ஒரு வகையான உணவு முறையை நம்முடைய பாரம்பரிய முறையிலையும் நம்முடைய வீடுகளில் உள்ள நம்முடைய உணவுலேருந்து எப்படி மறந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்முடைய பாரம்பரியமான ஒவ்வொரு நம்முடைய உணவு பாரம்பரியமான நம்முடைய உணவு பழக்க வழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்டு வந்த ஒரு முறை தான். ஸோ அதை மறந்து நம்ம வந்து அந்நிய உணவின் மேலே ஒரு மோகத்தினால தான் இன்றைக்கி அதிகப்படியான வியாதிகளும் உடல் பருமன் அதிகமான உள்ள மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருக்குது இல்லையா. ஸோ நம்ம பார்த்தோம் உடல் பருமனால் எந்த அளவுக்கு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ கூடுமான வரைக்கும் நம்முடைய உடல் நலத்தை நம்ம வந்து உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது ஒவ்வொருவருடைய கடமை. ஸோ இது பெண்களுக்காக மட்டுமில்லை, இது ஆண்களுக்கும் இதுதான்.
சோ இப்போ நம்ம வந்து கொள்ளு பத்தி பார்க்கறோம் கொள்ளு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஆரோக்கியமான பழமொழி நிறைய ஆரோக்கியமான பழமொழிகளை நம்ம நிகழ்ச்சி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சோ கொழுத்தவனுக்கு கொள்ளு அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுடைய கொழுப்பை குறைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது பேரே வந்து இன்னொரு பேர் ஹாஸ் கிராம் தான் சோ குதிரைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள் குதிரை வந்து என்னைக்குமே வந்து நல்ல ஸ்டாமினாவா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்பவுமே டயர்ட் ஆகாது ஏன்னா இதுல உள்ள அதிகப்படியான அயன் கால்சியம் அதே போல் இதில் உள்ள ப்ரோட்டீன்ஸு அதே போல் நமக்கு தேவையானது இதில் உள்ள அதிகப்படியான அந்த ஃபைபர் அதாவது ஸ்லோ டைஜஸ்டிங் ஃபைபர் அதிகமாக காணப்படுது ஸோ நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது அதே போல் இதை சாப்பிடும் பொழுது இதனுடைய ஜீரணமாகக்கூடிய அந்த டைமிங் அந்த ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான இன்சுலின் அதிகமாக தேவைப்படாது ஸோ இது வந்து டயபெட்டிக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து தான் ஸோ டயபெட்டிக்கினால் பாதிக்கப்படுறவங்க இது ஒரு மிக சிறந்த மருந்து ஸோ ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக மாத்திரமல்ல இது வந்து சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்டும் இது அதிகமாக சாப்பிட்டு வரலாம் அதே போல் இதில் வந்து லோ கார்போஹைட்ரேட் தான் இப்போ ஒரு 100 கிராம் கொள்ளை நீங்கள் இப்படியே சூப்பாகவோ இல்லை வேக வைத்தோ இல்லை ரசமாகவோ இல்லை ஒரு சட்னியாகவோ எந்த முறையிலையும் நீங்கள் இதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு 20 கிட்ட தான் வரும் ஸோ எந்த ஒரு உணவுலையுமே இந்தளவு குறைவான கார்போஹைட்ரேட் உள்ளது உணவு நம் நாட்டோட உணவு தான் ஸோ நீங்கள் வந்து வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 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 100 கிராமில் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதோடய கலோரி வந்து 500, 600, 700 அப்படி இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் உள்ள உணவு மட்டும்தான் மிக லோ கார்போஹைட்ரேட் ஸோ எந்த உணவுலலாம் லோ கார்போஹைட்ரேட் இருக்கோ அதாவது மாவுச்சத்து குறைவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வயிறும் ஃபில் ஆகுது நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா ஸோ வயிறை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் பசியை மட்டும் அடக்கினா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நோய் தான் நமக்கு வரும் ஸோ வயிறும் ஃபில் ஆகணும் அதே நேரத்தில் நமக்கு அது வந்து லோ கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும் அதே போல் இதனுடைய கலோரி வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய ஒவ்வொரு உணவும் பார்க்கலாம் அதை தனித்தனியாக நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்களே நமக்கு அது தெரியும் அதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸோ இதில் இன்னும் அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அயன் இருக்குது ஸோ டயர்டாகாமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் ஸோ நம்ம இதை எடுத்திருக்கோம் அதே போல் ஓமம் எடுத்திருக்கோம் ஓமம் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு இல்லையா ஒபிசிட்டிக்கு இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஏன்னா ஒரு காலங்களில் வந்து வயிறில் ஏதோ உபாதை இருந்தால் மாத்திரம்தான் ஓமம்கிட்டே நம்ம போவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த நிறைய நண்பர்கள் ஓமத்தை அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வரீங்க சிறுதானிய உணவுக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி தான் ஒரு அடிகோலாக இருந்துச்சு இல்லையா அதே போல் ஓமத்துக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி அடிகோலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓமம் ஒரு மிக சிறந்த மருந்து இதில் உள்ள அஜ்வைன் அப்படிங்கிற ஆளுகளாக இதுதான் நம்முடைய கெட்ட கொழுப்பை குறைப்பதில் மிக சிறந்த பங்கு வகிக்கு இது வந்து எந்த ஒரு மருந்தும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் அது தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஓம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தேனாலே அப்படியே ஒரு கசப்பு சுவை இருக்கு இல்லையா அதுதான் அந்த ஆல்கலாய்டோட முக்கியமான கேரக்டர் இது வந்து உடம்பில் உள்ள அந்த முக்கியமாக ஆர்ட்ரிஸில் உள்ள கொழுப்பை குறைக்கும் இதே ஆக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இஞ்சிலே பார்த்துருக்கோம் அதே போல் வந்து பூண்டுலேயும் லெமன்லேயும் அந்த அளவு எந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம் அதே போல் ஓமத்துக்கும் அதே ஆக்ஷன் இருக்குது ஸோ உடல் பருமானான பெண்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தினமும் ஓமத்தை 10 கிராம் அளவு நீங்கள் அதை பவுடராகவோ இல்லைன்னா டீ ஆகவோ இல்லை வேக வைத்து அந்த தீநீராகவோ நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு வரும்போது அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு 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 நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களுக்கு தரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டையுமே ஈக்குவல் தான் இது 100 கிராம் இது 100 கிராம் ரெண்டையும் உங்கள் வீட்டில் உள்ள மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இது உடல் பருமனுக்கு மட்டும் இல்லாமல் இது வேறொரு வகைக்கும் சொல்லலாம் அதே போல் கிட்னி ஸ்டோன் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் ஸோ நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறையே சித்தாவாகட்டும் ஆயுர்வேதிக் முறையாகட்டும் நம்முடைய ஹெர்பல் மருந்து எல்லாமே ஒரு நோய்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரே ஒரு மூலிகை ஒரே ஒரு ஒரே ஒரு உணவு அநேக நோய்களையும் குணமாக்கக்கூடிய மருந்தாக தான் இருக்கும் ஸோ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு மருந்து கொடுத்தோம் ஒரு ட்ரக்கு கொடுத்தோன்னா அதை மட்டும்தான் செய்யும் பக்க விளைவுகளும் உண்டாக்கும் மற்ற எந்த ஒரு சேனல்ஸ் அது ஒர்க் ஆகாது ஆனால் நம்முடைய பாரம்பரியமான உணவு கேட்டிங்கன்னா இது வந்து கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் உடல் பருமனையும் குறைக்கும் அதோடு சேர்ந்து வேறொரு முக்கியமான ஒரு பிரச்சனை உடம்புல இருந்ததுன்னா முக்கியமாக கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் அதுக்கும் இந்த தண்ணீர் இந்த கொள்ளு ஓமம் வாட்டர் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும் 5 mm 4 mm 3 mm சைஸில் உள்ள எந்த வகையான ஸ்டோனு எத்தனை ஸ்டோனு எந்த கிட்னியில் இருந்தாலும் கிட்னியில் இருந்தாலும் பரவாயில்ல யூரிட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல பிளாடரில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிட்னி அந்த ஸ்டோனில் குறைக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு உண்டு ஸோ அதிகப்படியான ஃபைபர் நார்ச்சத்து அதுதான் கொள்ளுல அதிகமாக காணப்படுது ஸ்லோ டைஜஸ்டிங் ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம்
ஸோ சர்க்கரை சத்துக்கும் அதே போல் ஒபிசிட்டிக்கும் கொள்ளை விட ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. ஸோ புரோட்டீன், அயன், கால்சியம் அதோடு சேர்ந்து அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள இந்த கொள்ளு அதோடு சேர்த்து இந்த அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஓமமும் எந்த அளவுக்கு நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் பருமனை குறைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலையா. மிக எளிதாக இதுக்கு நீங்கள் பெரிய மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே அனைவருடைய வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஆனால் என்ன, நம்ம அக்கேஷனல் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். உடல் பருமன் இருக்கிறவங்க தினமும் இதை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ எனக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது மேம், எனக்கு எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு மார்க்கெட்டில் நிறைய டேப்லெட்ஸ், நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே பக்க விளைவுகள் உள்ளது தான். இப்போ நம்ம சொன்னலையா அந்த பக்க விளைவுகள் என்னென்னு. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி பக்க விளைவு இல்லாத இந்த உணவாகிய மருந்தாகிய உணவை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக உடல் பருமன் குறைவதை நீங்களே பார்ப்பீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வெறும் முக்கியமான மருத்துவ தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.